அனைவருக்கும் வணக்கம். நாம் மிதுன். சோ இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மே 10ஆம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 20 லட்சம் கோடி வந்து COVID-19 ரிலீஃப் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணாரு. இந்த அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறமேட்டு வந்து இந்த பணத்தை எப்படி செலவு பண்ணிருப்பாங்க, நல்ல வழி இல்லையா இந்த கெட்ட வழி இல்லையா, இல்ல இந்த பணத்தை இவங்களே எடுத்துக்கிறாங்களா பிஜேபி கவர்மெண்ட், இல்ல இந்த பணத்தை ஆல்ரெடி செலவு பண்ணதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப COVID-19 நுழைச்சு விடுறாங்க, அந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் போயிட்டு இருந்துச்சு. பிளஸ் பல மீம்ஸ் எல்லாம் வர 20 லட்சம் கோடி எத்தனை சைபர் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில மீம்ஸ், பிளஸ் இந்த 20 லட்சம் கோடிங்கிற ஒரு நியூஸ் வந்து கேட்டதுக்கு அப்புறம் ஆல்ரெடி நீ பேங்க்ல போறேன்னு சொன்ன 15 லட்சத்தை வச்சு நான் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சில மீம்ஸ் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே வந்து பிஎஃப் அப்படிங்கிறது ஒன்னு இருக்கும், ப்ராவிடென்ட் ஃபண்ட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு எம்ப்ளாயிக்கும் வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் பே பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த குவாரண்டைன்ல இருக்கிறதுனால ஒரு ஆர்கனைசேஷன்ல ரொம்ப முடியாத எக்கனாமிக்ல பேக்வர்டா இருக்கிற ஒரு 10 to 20 பேருக்கு வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டே வந்து அமௌண்ட் பே பண்ணிருவாங்க. சோ ஆர்கனைசேஷன் எம்ப்ளாயிக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட் அவங்க வந்து எம்ப்ளாயிக்கு சேலரியே கொடுத்துடணும். ஆனா ஆர்கனைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஃபில் பண்ணி வச்சிருந்தா போதும், அதை வந்து கவர்மெண்டே பே பண்ணிருவாங்க. பிளஸ் இந்த குவாரண்டைன்ல எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் வந்து சேலரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு கம்பெனில 100 பேருக்கு கம்மியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு உடனே பிஎஃப் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டே பே பண்ணிடுறேன்னு சொல்றாங்க. சோ அவங்களுக்கு அந்த பிஎஃப் அமௌண்ட் கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய அமௌண்ட் ஆர்கனைசேஷன் எம்ப்ளாயிக்கு கொடுத்துடணும். சோ இந்த ரெண்டு ஸ்கீமுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா 2500 கோடி ஒரு செக்ஷனாகவும் 6,750 கோடி ரூபாய் ஒரு செக்ஷனாகவும் ரெண்டு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி ஸ்கீம் ஃபார் NBFCS அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்து 30,000 கோடி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இவங்க யாருன்னா பேங்க் இல்லாம பினான்சியல் கம்பெனிஸ் நிறைய பாத்துருப்பீங்க, இந்த முத்தூட் பினான்ஸ், மகேந்திரா பினான்ஸ், இந்த மாதிரி ஸ்ரீராம் கோகுலம் பினான்ஸ், இந்த மாதிரியான பேங்க் இல்லாம பினான்ஸ் கம்பெனிஸ் நடத்துறாங்களே அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா 30,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவன் இந்த மாதிரியான பேங்கிங் செக்டர்ஸ்ல நான் பேங்கிங் செக்டர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாசஸ் கண்டிப்பா நடந்திருக்கும் இந்த COVID-19ல. சோ அவங்களுடைய லாசஸ்ல இருக்க 20% வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டே வந்து கொடுக்கற மாதிரி வந்திருக்காங்க. சோ அடுத்தது வந்து லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் பை REC பிளஸ் PFC இவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா 90,000 கோடி ரூபாய் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
சோ இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு இந்தியால. இது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பவர் ஜெனரேஷன் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ற கம்பெனிஸ் எல்லாம் வந்து இவங்க தான் ஒரு தலைமை அப்படின்னு சொல்லலாம். இவங்க இந்த பவர் ஜெனரேஷன் அப்படிங்கிறது வந்து COVID-19 நின்ற கூடாது. ஏன்னா ஒரு சாப்பாடு என்ன அத்தியாவசியமோ அந்த மாதிரி கரண்ட் அப்படிங்கிறது வந்து இந்தியா ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே வந்து அத்தியாவசியமா மாறிடுச்சு. சோ இத வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூட்டா ரன் பண்ணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபண்ட்ஸ் தேவை. சோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா 90,000 crore வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த செக்ஷன்ல இருக்குது என்னன்னா 25% ரிடக்ஷன் இன் TDS TCS ரேட். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 50,000 crore அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த TDS TCS அப்படிங்கிறது என்னன்னா டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு கம்பெனியோ நீங்க சிறு தொழில் பண்ணாலும் சரி பெரு தொழில் பண்ணாலும் சரி ஒவ்வொரு மாசமும் நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அந்த சம்பாதிக்கிற அமௌண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 1% டாக்ஸா கட்டுவீங்க. சோ அதை வந்து ரிட்டர்ன் ஃபைலிங் பண்ணும் போது அந்த அமௌண்ட் எடுத்துக்கும். சோ அந்த மாதிரியான கட்டுற 1% அமௌண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து 25% வந்து ரிடக்ஷன் பண்ணி கட்டுற சொல்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா 50,000 crore வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சோ இத வந்து டீடைலா பாக்கணும் அப்படின்னா இது வந்து ரிலேட்டடா சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்றவங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். சோ இதுதான் இந்த 594,000 crore தொகுப்பு. பிளஸ் ரெண்டாவது செக்ஷனா வந்து பாத்தீங்கன்னா 310,000 crore ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்கீம்ல முதல்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் கிரைன்ஸ் ஃபார் மைக்ரென்ட் ஒர்க்கர்ஸ். மைக்ரென்ட் ஒர்க்கர் அப்படிங்கிறவங்க வந்து சொந்த ஊரை விட்டு வேற ஊர்கள்ல வந்து வேலை செய்யறவங்க. சோ அவங்களுக்கு வந்து ஃபுட் கிரைன்ஸ் வந்து ரெகுலரா கிடைக்கணும், அதாவது உணவுப் பொருட்கள் கிடைக்கணுங்கிறதுக்காகவும் அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுக்காகவும் 3,500 crore அவங்க ஒதுக்கி இருக்காங்க. சோ இந்த லிஸ்ட்ல அடுத்தது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஃபார் முத்ரா சிசு லோன்ஸ். அதாவது முத்ரா லோன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தொழில் செய்யறதுக்காக இது பண்றது. சோ அதுல 50,000 கீழே லோன் வாங்கினவங்க அவங்களுடைய லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா 2% வந்து கவர்மெண்ட் குறைச்சிருக்காங்க. இதுக்காக வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணது 1,500 crore. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கிரெடிட் ஃபெசிலிட்டி டு ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எதுக்கு அப்படின்னா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்னா உங்களுக்கே தெரியும் தெருக்கள்ல கடைகள் வச்சிருக்கிறவங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் அவங்க வந்து COVID-19 அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய லைஃப் திரும்பவும் ஸ்டார்ட் பண்றதுக்காக அவங்க தொழிலை இவங்க மீண்டும் அதே மாதிரி தொடங்குறதுக்காக 10,000 வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடைக்காரங்களுக்கும் வந்து கொடுக்க போறாங்க. சோ அதுக்காக வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 5,000 crore. இதுல வந்து பாத்தீங்கன்னா 50,000 வெண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் வந்து ஹவுசிங் CLSS அண்ட் MIGக்காக வந்து 70,000 crore அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஹவுசிங் CLSS அண்ட் MIG அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு CLSS MIG அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி பான் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா முதல் முதல் நான் இப்பதான் வீடியோ கட்ட போறேன் என் பேருக்கு என் குடும்பத்து பேருக்கு வந்து வீடு அப்படிங்கிறது வந்து இல்ல அப்படின்னா நான் வந்து இந்த ஸ்கீம்ல வந்து ஜாயின் ஆயிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 lakh to 12 lakh வரைக்கும் வருமானம் உள்ளவங்களுக்கு ஒரு ஸ்கீமும் 12 lakh மேல 18 lakh வரைக்கும் வருமானம் வரவங்களுக்கு ஒரு ஸ்கீமும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 9 lakh இல்ல 12 lakh நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதுல இருக்கிற அமௌண்ட்ல இருந்து ஒரு 2,30,000 பிளஸ் 2,35,000 வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டே பே பண்ணிடுவாங்க. மீதி அமௌண்ட்டை நீங்க செலவு பண்ணி கட்டினா போதும். சோ இது இந்த ஸ்கீம்காக வந்து பாத்தீங்கன்னா 70,000 crore அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்த தொழில கட்டட தொழில வந்து வேலை நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு மணி ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து இருக்கும். சோ இதுல வந்து எக்கனாமி அப்படிங்கிறது வந்து பூஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால இது ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து நபார்டுக்காக அடிஷனல் ஒர்க்கிங் கேபிட்டலாம் வந்து பாத்தீங்கன்னா 30,000 crore கொடுத்துருக்காங்க. நபார்டு அப்படிங்கிறவங்க யாருன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பிசினஸ் பண்றாங்களோ அக்ரி பிசினஸஸ் அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோன்ஸ் கொடுக்கறது வந்து லோன்ஸ் கொடுக்கறது சப்சிடி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நபார் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30,000 crore எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது வந்து ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் வந்து கொடுக்குற ஒரு கார்டு. சோ இந்த கார்டுல வந்து மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயிர் கடன் அப்படிங்கறத வாங்கிக்கலாம். இந்த பயிர் கடன் அப்படிங்கிறது வந்து இப்ப COVID-19 வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து வெள்ளாமை அப்படிங்கிறது பண்ண முடியல. சோ அதனால இப்ப வந்து லோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியா வாங்குற மாதிரியான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிசான் கிரெடிட் கார்டு மூலமா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதுக்காக இவங்க அனௌன்ஸ் பண்ண அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2,00,000 crore. இதனால வந்து 2.5 crore வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்து பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ரெண்டாவது ட்ரென்ச், அதாவது ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான 3,10,000 crore ஸ்கீம்ஸ்.
சோ அடுத்த மூணாவது அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 150,000 கோடிக்கான ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல அக்ரி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ்க்காக 100,000 கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அக்ரி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக 100,000 கோடி ரூபாய். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்ரிகல்ச்சர் விவசாயம் செய்யணும் அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க விவசாயம் செய்யறதுக்கு டிராக்டர் தேவைப்படும், இல்லைன்னா மாடு தேவைப்படும், அப்படி இல்லைன்னா உரங்கள் தேவைப்படும், பிளஸ் பயிர் விதைக்கிறதுக்கு வந்து வெளிப்பொருட்கள் தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணதுக்கு அப்புறம் விற்கிறதுக்கு மார்க்கெட் தேவைப்படும், எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி தேவைப்படும். இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதுக்காக 100,000 கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா 10,000 கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மைக்ரோ ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது வந்து சின்ன சின்ன ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் தொழில் நிறுவனங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு வந்து 10,000 கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷர்மேன்ஸ்க்கு வந்து 20,000 கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இது வந்து எப்படின்னா ஒரு ரெண்டு செக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்னு வந்து மீன் பிடிக்கிறதுக்காக தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு 11,000 கோடியும், பிளஸ் அதை வந்து கொண்டு வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு ஹார்பர்ஸோ இல்ல அதுக்கான மீன்கள் விற்கிறதுக்கான மார்க்கெட்டு, பிளஸ் அதை வந்து கோல்டு ஸ்டோரேஜ் அந்த மீன்கள் எல்லாம் வந்து கெட்டு போகாம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான கோல்டு ஸ்டோரேஜ் ரெடி பண்றதுக்கோ, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து 9,000 கோடியும், பிளஸ் மீன் பிடிக்கிறதுக்காக வந்து 11,000 கோடியும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஃபுல்லா இருக்கிற மீனவர்களுக்காக. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அனிமல் ஹஸ்பண்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு 15,000 கோடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா அனிமல் ஹஸ்பண்டரி அப்படிங்கிறது வந்து இந்த மாட்டு பண்ணை இந்த மீன் பண்ணை இந்த மாதிரி பண்ணைகள் நடத்துறாங்களோ இதெல்லாம் வந்து அனிமல் ஹஸ்பண்டரினு சொல்லுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இதை வந்து மதிப்பு கூட்டு பொருட்களா மாத்திரம் இல்ல, அதாவது மாட்டு பண்ணையில இருந்து பால் கிடைக்கும், பாலை வந்து தயிரை மாத்தும், தயிரை வெண்ணையாவும் நெய்யாவும் மாத்துவோம், ஸோ இந்த மாதிரி இதோ இல்ல மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா மீன் மட்டும் இல்லாம கருவடா மாத்துவோம், இல்லைன்னா மீன்ல இருந்து சில மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணை பொருட்களை வந்து மதிப்பு கூட்ட பொருட்களா மாத்துறதுக்கும் இல்ல கோல்டு ஸ்டோரேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் ரெடி பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 15,000 கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் மூணாவது ட்ரான்ச்சி அதாவது மூணாவது அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான 150,000 கோடிக்கான கணக்கு. ஸோ இதுல உங்களுக்கான ஸ்கீம்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நாலாவது ட்ரான்ச்சி என்ன அப்படிங்கறது பாக்கலாம். ஸோ நாலாவது அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 8,100 கோடிக்கான ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 8,100 கோடி ரூபாய் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் ஃபார் சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னன்னா ஒரு மனுஷன் அவங்களுடைய வாழ்க்கையை நல்லா வாழணும், ஒரு பீஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும் அப்படின்னா அங்கே அதுக்கு அவங்களை சுற்றி அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் வந்து நல்லா வாழணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எஜுகேஷன் தேவை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுட்டு தேவை, தங்கறதுக்கு வீடு வேணும், அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், பிளஸ் படிக்கிறதுக்கு ஸ்கூல் வேணும், பிளஸ் ஏதாவது நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனா பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் வேணும், பிளஸ் வேற ஏதாவது இந்த எலக்ட்ரிசிட்டியா இருக்கட்டும், பிளஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்குள்ள வரும். இந்த மாதிரியான சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாக்குள்ள பில்ட் பண்றதுக்காக 8,100 கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிரான்சி 4 அதாவது 40,000 கோடிக்கான ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னன்னா MGNREGA அதாவது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக 40,000 கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் டெவலப்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படிங்கிறது என்னன்னா 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது ஏரி வேலைன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேலை திட்டத்துல ஆல்ரெடி ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும் இல்ல புதுசா வேலைக்கு செய்யறவங்களா இருக்கட்டும் இவங்களுக்கான வேலை நாட்கள்ல 300 கோடி பெர்சன்ட் டே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது மூலியமா இப்போ வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க இன்னும் ஒரு 100 நாளோ இன்னும் ஒரு 150 நாளோ வந்து அவங்களுடைய வேலைகளை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 5 அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இந்த அஞ்சு அனௌன்ஸ்மெண்ட் ரிலேட்டடான டீப்பான வீடியோ வந்து பிரீஃபான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சா அடுத்த 5 வீடியோ நான் போஸ்ட் பண்றேன், ஏன்னா என்னால இதுவே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ லென்த்தா போகுது அப்படிங்கிறதுனால ஷார்ட் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 5 அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கான
ஆர்பிஐ மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 8 லட்சம் கோடி ரூபாய்க்கான கணக்கு ஷோ பண்ணிருக்காங்க. இது என்ன செலவு பண்ணிருக்காங்க அப்படிங்கறது வந்து நான் டீப்பா படிக்கல, பட் படிச்சுட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செப்பரேட் வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 20,97,000 கோடிக்கான கணக்கு. சோ இத வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து தெரியப்படுத்துங்க. இந்த ஸ்கீம்ஸ்ல யாரோ ஏதோ ஒரு ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ யூஸ் ஆகும் அப்படின்னா அதை அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஏன்னா அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லைன்னா அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமைனே சொல்லலாம். சோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டை தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட அடுத்த வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். Until you have a bye from Mithun.